வணக்கம் டேன் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் பிரசார நடவடிக்கைக்கான காலம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்தது நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசார நடவடிக்கைகள் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்தன இந்த நிலையில் நாளை மறுதினம் வரை அமைதியான காலப்பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இக்காலப்பகுதியில் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் முன்னெடுக்கப்படும் அவசியமற்ற பிரச்சாரங்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவசியமற்ற பிரச்சாரங்களை நிறுத்துமாறும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தினத்தன்று வாக்களிப்பு நிலையத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டவர்கள் தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தினத்தன்று வாக்களிப்பு நிலையத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி அளிக்கப்படுபவர்கள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவினால் விசட அறிக்கையொன்று வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி குறிப்பிட்ட சிலருக்கு மாத்திரமே வாக்கெடுப்பு நிலையத்தினுள் பிரவேசிக்க சட்டத்தினால் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்கெடுப்பு நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் வாக்கெடுப்பு நிலைய பணியான் குழுவினர் வாக்கெடுப்பு நிலைய கடமைகளில் ஈடுபட்டிருக்கும் போலீஸ் அலுவலர்கள் போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் முகவர்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களின் அதிகாரமளிக்கப்பட்ட முகவர்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களின் பெரும்பாகம் முகவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை ஒவ்வொரு வேட்பாளர் சார்பாக முறைப்படி நியமிக்கப்பட்ட வாக்கெடுப்பு நிலைய முகவர்கள் தேர்தல் ஆணைக்குழுவின் அனுமதி பெற்ற ஒழுங்கமைப்புகளின் முகவர்கள் உள்நாட்டு வெளிநாட்டு கண்காணிப்பு மற்றும் தெரிவத்தாட்சி அலுவலரின் அனுமதி பெற்ற அலுவலர்களுக்கும் வாக்கெடுப்பு நிலையத்தினுள் பிரவேசிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வாக்கெடுப்பு மற்றும் வாக்கென்னும் நிலையங்களுக்குள் தவிர்க்கப்பட வேண்டியவை தொடர்பாகவும் விசட அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது வாக்கெடுப்பு நிலையங்கள் மற்றும் வாக்கெண்ணு நிலையங்களுக்குள் தவிர்க்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவினால் விசட அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி கையெடுக்க தொலைபேசிகளை பாவித்தல் நிழற்படம் எடுத்தல் வீடியோ எடுத்தல் ஆயுதங்களை தம்பசம் வைத்திருத்தல் புகைப்பிடித்தல் மதுபானம் அருந்துதல் மற்றும் வேறு போதைப் பொருட்களை பாவித்தல் மதுபானம் அருந்திவிட்டு அல்லது போதைப் பொருளை பாவித்துவிட்டு வருகை தருதல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சட்டத்தினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது என தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை நான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய சட்டமுறை மற்றும் வன்முறை உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்பான முறைப்பாடுகளின் எண்ணிக்கை நான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட தினத்தில் இருந்து நேற்று முன்தினம் மாலை வரையான காலப்பகுதியில் இந்த முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன அதற்கமைய நேற்று முன்தினம் நூற்று ஐம்பத்தி ஆறு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தேர்தல் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் நானூற்று நான்காயிரத்து இருநூற்று ஒன்பது முறைப்பாடுகள் தீர்க்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் தினத்தில் விசேட பேருந்து சபை முன்னெடுக்கப்பட இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிக்க செல்லும் பயணிகளுக்காக விசிட பேருந்து சேவை முன்னெடுக்கப்பட இலங்கை போக்குவரத்து சேவை தெரிவித்துள்ளது வாக்களிப்பதற்காக கிராமங்களுக்கு செல்லும் மக்களின் வசதிக்காக நீண்ட தூர பயண சேவைக்காக மேலதிக இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் பயன்படுத்தப்பட இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது ஹம்பாந்தோட்டை தங்காலையில் துப்பாக்கிச்சூட்டுக்கு கீழக்காகி உயிரிழந்த இளைஞன் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஹாம்பாந்தொட்டி தங்காலை பல்தவன சந்தையில் உள்ள தென்னந்தோப்பில் துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகி உயிரிழந்த இளைஞர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தங்கள போலீசார் தெரிவித்துள்ளனர் தங்காலை நலகமவை வசிப்பிடமாக கொண்ட முப்பத்து மூன்று வயதான தெஷான் எரந்த என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மாடுகட்டைச் சென்ற இளைஞர் வீடு திரும்பாத நிலையில் குடும்பத்தினர் தேடிய போது சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் தங்களை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் புலமைப் பரிசில் முதலாம் வினாத்தாளை ரத்து செய்வது தொடர்பில் எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது தரம் ஐந்து பள்ளமைப்பரசில் பரீட்சையில் முதலாம் வினாத்தாளை ரத்து செய்வது தொடர்பில் இதுவரை எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தொடர்ந்து ஒரு விசாரணை முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தரம் ஐந்து பள்ளமைப்பரசில் பரீட்சையில் வினாக்களை நீக்குவதால் தமது பிள்ளைகளுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக தெரிவித்து சில பெற்றோர்கள் பரீட்சைகள் திணைக்கடத்துக்கு முன்பாக நேற்று ஆர்ப்பாட்டத்தில் இடப்பட்டனர் தரமைந்து புலமைப் பரிசல் பரீட்சையின் வினாத்தாள் வாட்ஸ்அப் செயலி மூலம் ஆசிரியர் ஒருவரால் பகிரப்பட்டதாக பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களினால் முன்னதாக குற்றம் சாட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து குறித்த வினாத்தாளை தயாரித்த பரீட்சை சபையுடன் நடத்திய கலந்துரையாடலின் பின்னர் கருத்துரைத்த பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மூன்று வினாக்களை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்திருந்தார் இந்த நிலையில் குறித்த நடவடிக்கையினால் தமது பிள்ளைகளுக்கு அநீதி அளிக்கப்படுவதாக தெரிவித்து பெற்றோர்களினால் பரீட்சை திணக்கத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதன்போது அண்மையில் இடம்பெற்ற தரம் ஐந்து புலமைப் பரிசல் ரத்து செய்யுமாறும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்தனர் இந்த பின்னணியிலேயே குறித்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பெற்றோர்களுக்கு பரீட்சைகள் ஆணையாளரினால் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது இந்த சந்திப்பின் பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட பரீட்சைகள் ஆணையாளனாக குறித்த பரட்சை தொடர்புடைய பல வினாக்கள் வெளியானதாக மாணவர்களின் பெற்றோர் தமது கவனத்துக்கு கொண்டு வந்ததாக குறிப்பிட்டார் இந்த நிலையில் உரிய விசாரணைகளை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் இன்று பல தடவைகள் மழை பெய்யும் எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் மேல் சப்ரவ மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நொபரெலிய மாவட்டங்களிலும் இன்று பல தடவைகள் மழை பெய்யும் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் அவ்வப்போது மலர்த்தியலுக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பள்ளத்து காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் குறித்த பிரதேசங்களில் தெற்காலிகமாக பள்ளத்து காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தொடர்வது உலக செய்தி பிரேசில் ஆளுநர் பதவிக்கான விவாதத்தில் போட்டியாளரை உலோகத்தால் செய்யப்பட்ட நாட்காலியை கொண்டு மற்ற வேட்பாளர் தாக்கிய சம்பவம் பதிவாகியுள்ளது பிரேசிலில் ஆளுநர் பதவிக்கான விவாதம் தொலைக்காட்சியில் நேரடியாக நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது போது வேட்பாளர்களில் ஒருவர் போட்டியாளரை உலோகத்தால் செய்யப்பட்ட நாட்காலியை கொண்டு தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விவாதத்தில் வேட்பாளரான பாப்லோ மார்கல் தனது உரையை ஆற்றிக் போது ஜோஸ் லோஜிஸ் டெடோனா என்பவர் திடீரென நாட்காலியால் தாக்குகின்றார் இதனை சற்றும் எதிர்பாராத பாப்லோ மார்கலுக்கு விழா எலும்பு முறிவு மற்றும் மூச்சு விடுவதில் சிரமத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரது மார்பு மற்றும் மணிக்கட்டில் காயம் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தரப்பு தெரிவித்துள்ளது பின்னர் பாப்லோ மார்க்கல் இல்லாமலே விவாதம் தொடர்ந்து இடம்பெற்றவை குறிப்பிடத்தக்கது எத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்தும் டான் தமிழ் வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்